பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இப்பவும் அவ பண்ண காரியத்தை சொல்றதுக்கு எனக்கு வாய் கூசுதுமா? அருவி ரோட்ல வரும்போது ரவுடிகளால ஏதோ பிரச்சனையாம்பா. அதுக்கு நான் தான் காரணம்னு அந்த விஸ்வநாதன் என் வீட்டுக்கு வந்து கத்தியால என் கைய அறுத்துட்டு போயிட்டான். புகழ அறுத்துட்டு போயிட்டான். என்ன தைரியம் தான் அந்த ஆளு இந்த மாதிரி பண்ணிருப்பான் பெரியப்பா? அவன் பண்ற வரைக்கும் நீங்க பார்த்து சும்மாவா இருந்தீங்க? ஏன்பா ஈஸ்வர், அவன் கத்தியோட வருவான்னு எனக்கு எப்படிப்பா தெரியும்? என்ன கொடுறதுக்காக தான்ப்பா கத்தியோட வந்திருக்கான். நான் சுதாரிச்சு கத்தியை தட்டி விட்டேன்ப்பா, அதனால கைய மட்டும் அறுத்துருச்சுப்பா. இல்லன்னா நீங்க எல்லாரும் என்ன உயிரோடவே பார்த்திருக்க முடியாதுப்பா. பெரியப்பா என்ன பேசுறீங்க? பெரியப்பா அப்படிலாம் பேசாதீங்க. டேய் புகழ், முதல்ல அவர் ஹாஸ்பிடல் கூட்டிப்போடா. இது என்ன? இந்த கத்தியால தான்ப்பா என் கைய அறுத்தான். அவன் பாரு புகழ், இது தேவைப்படுன்னு பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன்பா. இதுல அந்த ஆளோட கைரக கண்டிப்பா இருக்கும் போகல. ஒரு ஆதாரத்துக்காக தான் நான் அதை கொண்டு வந்திருக்கேன். ஐயோ அதெல்லாம் இருக்கட்டும் புகழ், முதல்ல அவர் ஹாஸ்பிடல் கூட்டு போ. போயிட்டு வந்துடலாம். வந்துடுறேன். இப்படி பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கேன். ஓகே, மத்ததெல்லாம் முடிச்சிருக்கோம். ஓகே சார். ஓகே ரைட். பெரியப்பா உட்காருங்க. சொல்லுங்க உட்காருங்க. உட்காருங்க பெரியப்பா. சார் என் பெரியப்பா மேல குழம்பு எரிச்சல் நடந்திருக்கு சார். அவங்க மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். அப்படியா? என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க சார். சிவசங்கரியோட அண்ணா விஸ்வநாதன் எங்க பெரியப்பா வீட்டுக்குள்ள புகுந்து அவரை கத்தியால குத்த முயற்சி பண்ணிருக்கா சார். அதை தடுத்தனால பாருங்க, கத்தி கையை கிழிச்சிடுச்சு சார். இப்பதான் ஹாஸ்பிட்டல் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன் சார். இதோ இது அவர் குத்துறதுக்கு யூஸ் பண்ண கத்தி சார். இந்தாங்க சார். என்ன சார் இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? விஸ்வநாதன் உங்க கையை கிழிச்சாரா? உண்மைதான் சார். விஸ்வநாதன் தான் என்ன கத்தியால குத்த முயற்சி செஞ்சாரு. சரி, அவர்கிட்ட இருந்து இந்த கத்தியை எப்படி வாங்கினீங்க சார்? எங்க அவர் என்ன குத்திட போறாரோன்னு பயந்து அவரு கைய நான் மடக்கினேன் சார். அப்பதான் கத்தியால என் கைய கிழிச்சிட்டாரு சார். அவரு துரத்து என்ன குத்த வந்தாரு, அவரை மடக்கி என் கையால கத்திய தட்டி விட்டேன் சார். அதுக்கப்புறம் அந்த ஆள் பயந்து போய் அங்கிருந்து ஓடி போயிட்டாரு சார். இந்த கத்திய நான் எதுக்கும் ஒரு ஆதாரத்துக்கு இருக்கட்டுமேன்னு வேற எந்த கைரேகையும் படாம நான் எடுத்துட்டு வந்தேன் சார். ஓ ஓகே, நீங்க இது ஒரு கம்ப்ளைண்டா கொடுத்துட்டு போங்க, நான் இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்கிறேன். சரிங்க சார். பெரியப்பா வாங்க. புகழ வா பெரியப்பா. நன்றி சார். உட்காரு சார். இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்துரு சார். என்னப்பா விடுங்க நீங்க. தெரிஞ்சா அருவி என் மேலதான்ப்பா கோவப்படுவா. அந்த சிவசங்கரியோட பேச்ச கேட்டுக்கிட்டு ஏற்கனவே மேல தப்பு சொல்லிட்டு இருக்கா புகழ. இந்த மாதிரி நேரத்துல இது வேற தெரிஞ்சா இன்னும் என்னெல்லாம் சொல்லுவாளோன்னு எனக்கே தெரியல புகழ. புகழ என்னதான் இருந்தாலும் அருவி உன் பொண்டாட்டிப்பா, நம்ம வீட்டு மருமக. அவ தப்பா நினைக்கிற அளவுக்கு நாம நடந்துக்க வேண்டாம் புகழ. சரிப்பா, நீங்கதான் அவளை மருமக மருமகன்னு அவளை அவ்வளவு அக்கறை காட்டுறீங்க.
ஆனா அவ அப்படி நினைக்கிறாளா இல்லையே? சிவசங்கரி பேச்ச கேட்டுக்கிட்டு அவ இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கா பெரியப்பா. அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க அறிவை பத்தியில யோசிக்காதீங்க, எதுவா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன். இப்படி உங்களை குத்தி காயப்படுத்தினதுக்கு அவர் தண்டனை அனுபவிச்சே ஆகணும், அதுல மட்டும் நான் உறுதியா இருக்கேன் பெரியப்பா. இதுக்கப்புறமாவது அவங்க அப்பா செஞ்சது தப்பு, அவங்க வீட்டுல எல்லாரும் தப்பானவங்கன்னு புரிஞ்சுக்கிறாளான்னு பாப்போம் பெரியப்பா. வாங்க பெரியப்பா. என்ன வாங்க போலாம். அருவி, வாங்க சார். என்ன சார், என்ன விஷயமா என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? விஸ்வநாதன் நாராயணமூர்த்தி வீட்டுக்கு போய் அவர் கூட சண்டை போட்டு அவரை கத்தியால குத்த முயற்சி பண்ணிருக்காரு. நாராயணமூர்த்தி கையை கிழிச்சிட்டு வந்திருக்காரு, அதுக்காக இவரை நாங்க அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். உண்மையான இல்ல சார், எங்க அப்பா அப்படி எல்லாம் செய்ய மாட்டாரு. யார் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? புகழ்தான் அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இங்க பாருங்க சார். இல்ல, எங்க அண்ணன் அப்படி ஒரு காரியத்தை பண்ணல, அவங்க ஏதோ பிளான் பண்ணி என் அண்ணனை இதுல சிக்க வைக்க பாக்குறாங்க. அதுவும் இல்லாம இதெல்லாம் அந்த நாராயணமூர்த்தியோட வேலைதான் சார். அவன் தான் புகழ தூண்டி விட்டு இப்படி ஒரு கம்ப்ளைண்டே கொடுக்க வச்சிருக்கான் சார். மேடம், இவர் பயன்படுத்தின அந்த கத்தி எங்க கிட்டதான் இருக்கு. கான்ஸ்டபிள், அதை கொடுங்க. அண்ணே அண்ணே, உண்மையாவானே? இதோ பாருங்க. என்னப்பா இது? இதுல அவர் கைரேகை இருக்குன்னு சொல்றாங்க. அது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இவருக்கு நிச்சயம் கொலை முயற்சிக்கான தண்டனை கிடைக்கும். அப்ப என்னப்பா இதெல்லாம்? அப்ப நாராயணமூர்த்தி வீட்டுக்கு போனீங்களா? அருவி, அப்பா சொல்லுங்க. ஆமா அருவி, நான் நாராயணமூர்த்தி வீட்டுக்கு போனது உண்மைதான். அண்ணே, நீங்க எதுக்குன்னு அவன் வீட்டுக்கெல்லாம் போனீங்க? என்ன பொறுமையா இருக்க சொல்லி தடுத்து நிறுத்திட்டு இப்ப நீங்க தேவையில்லாம அவங்கிட்ட அவசரப்பட்டு பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கீங்களே, ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன் இப்படி பண்ணீங்க? நீங்க நாராயணமூர்த்திய குத்த முயற்சி பண்ணீங்களா? அருவி, நான் அவனை குத்த முயற்சி பண்ணது உண்மைதாம்மா, ஆனா அவன் கத்திய தட்டி விட்டுட்டான். நான் அவனோட கைய கிழிக்கலம்மா. நான் விட்டுட்டு வந்த அந்த கத்தியை வச்சுதான் அவனே அவனோட கையை கிழிச்சுக்கிட்டு இப்ப என்ன உள்ளத்துல பாக்குறான்.